ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். சண்டே அப்படின்னு சொன்னாலே நவீன் புதுசாக ஒரு வீடியோ கண்டென்ட்டோட வந்துடுவேன். அப்படி இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிட்டத்தட்ட வெறும் 22 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை விட இவருக்கு தான் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்துட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு தேதியில் இந்த உலகத்துலேயே 2வது அதிகபட்சமாக ஃபாலோ பண்ணப்படுற நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கபானி லாமே. நம்மளோட டிக்டாக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நம்ம கண்டிப்பாக இவரோட வீடியோஸை க்ராஸ் பண்ணி தான் வந்துட்டு இருந்திருப்போம். அந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக ஃபன்னியாக வீடியோஸ் மேக் பண்ணுறதுல இன்னைக்கு தேதியில் இவருக்கு இல்லாடி. ஸோ யார் காபி லாமே, இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி என்ன, இவர் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் கபானி லாமி, ஷார்ட்டாக கேபி, கேபி லாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இன்னைக்கு தேதியில் அவருக்கு 22 வயசு, இத்தாலியில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் ஒரு பிறந்த இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெஸ்ட் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய செனகல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் தான் இவர் பிறந்தாரு. இவரும் இவரோட ஃபேமிலியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் லைஃப்காக வந்து பார்த்திங்கன்னா செனகலில் இருந்து இத்தாலிக்கு மூவ் ஆகிறாங்க. என்னதான் இத்தாலிக்கு வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி கஷ்டத்துல தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க லைஃப் ரொம்பவே ஹார்டாக இருந்துட்டு இருந்திருக்கு. மணி ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ காபி லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எல்லாத்தையுமே முடித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சரியான ஒரு வேலை கிடைக்காம ஒரு ஹோட்டலில் வெயிட்டராகவும் ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா லேபராக வந்து இருந்துட்டு இருந்திருக்காரு. இவங்களோட மந்த்லி சேலரியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $1000 தான் இருந்துட்டு இருந்திருக்கும். இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2020 கோவிட் வந்தது பார்த்திங்களா. ஸோ கோவிட் வந்து லாக்டவுன் ஏற்பட்டதுனால நம்மளே பார்த்தோங்க, ஏகப்பட்ட பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேலை வாய்ப்புகளாக இழந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி காபிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்துருந்த அந்த வேலையெல்லாம் போயிடுச்சு. ஸோ அவங்க லைஃப் இன்னுமே ரொம்ப டஃப் ஆகுது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது அவங்க ஃபேமிலி ரொம்ப குழப்பமாக இருந்த அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காபி லாமேக்கு ஃப்ரீயாக கிடச்ச ஒரு விஷயந்தான் இன்டர்நெட், இணையதளம். ஸோ இந்த இன்டர்நெட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பொழுது போக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். என்னடா ஃபேமிலி கஷ்டமாக இருக்குது, இந்த டைமில் இவன் வேலைக்கு எதுவும் போகாமல் இவன் வந்து வீட்டை உட்காந்து ஃபுல்லாக டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கானேன்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி இவங்க பேரண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இவரை திட்ட ஆரம்பித்தாங்க. இருந்தாலுமே அதை அவர் பெருசாக எதுவுமே வாங்கிக்காம வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன மனசு தோணுதோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னி ரியாக்ஷன் மூலமாக, வித்தியாசமான முக பாவனை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அதை அவர் வெளிப்படுத்தினார். அப்படி அவர் ஆரம்பித்தது தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் வீடியோஸ். நம்ம லைஃப்பில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சார். அதுக்கான வீடியோஸ் தான் அவர் மேக் பண்ணது. கிட்டத்தட்ட அவர் ஃபஸ்ட்டு வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் வெறும் ரெண்டு ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. ஒன்று அவரோட அப்பா, இன்னொன்று அவரோட ஒரு ரிலேட்டிவ், ஒரு நெய்பர். ஸோ ஸ்டார்டிங்கில் எப்பவும் போல் யாருமே அவர் வீடியோஸை பார்க்கல. ஆனால் அவர் விடாமல் டெய்லியும் வீடியோஸ் மேக் பண்ணிகிட்டே இருந்தார். யோசிச்சு பாருங்கள், சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இன்றைக்கி காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ சோஷியல் மீடியாவில் நல்லா பொய் இருக்குது, நிறைய ஃபேக்கான நியூஸஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டீஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம மேக் பண்ணுற வீடியோஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே சிரிக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இவரை வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பித்தார். இவர் வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீடியோஸில் ஒரு வீடியோவில் கூட பாய திறந்து அவர் பேசுறதுக்கே மாற்றிட்டு இருந்திருக்காரு. வித்தியாசமான ஃபன்னியான ரியாக்ஷன்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே கவர்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ போக போக இவருக்கு மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்து மேலே தூக்கிட்டு போனாங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு எல்லா சோஷியல் மீடியா பேஜும் சேர்த்தும் அவர் வச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டியாக லாஸ்ட் 2 இயர்ஸில் மட்டுமே அவர் ஆகிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருந்துருக்காரு. இப்போ ஃபேமஸான ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துக்குமே இவரை இன்வைட் பண்ணுறாங்க. எல்லா ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து மீட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா காபி லாமே இன்னைக்கு இருந்துட்டு இருந்திருக்காரு. பொதுவாக நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு, சாதனை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனி மனிதனோட தோற்றமும் சரி, நம்மளோட கலருமே சரி, எந்த வகையிலுமே தடையாக இருக்காதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை சாதிச்சு செஞ்சு காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தராக வந்து பார்த்திங்கன்னா காபி லாமையும் இணைஞ்சிட்டு இருந்திருக்காங்க. பொதுவாக ஒரு சக்ஸஸான பர்சன் கிட்ட போய் உங்கள் சக்ஸஸ்க்கு என்ன கீ, உங்களோட கீ ஆஃப் சக்ஸஸ் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க தெரியுமா. அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்திருக்காங்க.
அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. பொதுவாக நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சுற்றி இருந்துட்டு அதுக்கான தடை விதிப்பாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உன் ஃபேமிலி ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அப்படி இருக்கும்போது நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் அதை டிமோட்டிவேட் பண்ணாங்க அவரை. இருந்தாலுமே அவருக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சதுனால அதுக்கான முயற்சிகளை அவர் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தார். அதனால தான் நான் இன்னைக்கு சக்சீட் ஆனேன் அப்படின்னு சொல்லி காபி எல்லாமே ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவே சொல்லியிருந்தாரு. அது அவருக்கான விஷயம் மட்டும் கிடையாதுங்க, நம்ம எல்லாத்துக்கான விஷயமும் தான். நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். இருந்தாலுமே போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளால உருவாக்கிக்க முடியும், ஒரு பெட்டர் ரெகக்னைசேஷன் டே பை டே க்ரோத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயம். ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ காபி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக இந்த குறுகிய காலகட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டியை மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. நம்ம இந்த ரீசெண்ட் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சுருக்கி வச்சவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சார்லி சாப்ளின் எடுத்துப்போம், ஒரு மிஸ்டர் பீன் எடுத்துப்போம். இவங்க மேக் பண்ண மூவிஸாக இருக்கட்டும் இல்லை சீரீஸஸாக இருக்கட்டும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாயை தொடர்ந்து ஒரு வாரத்தோடு பேசியிருக்கவே மாட்டாங்க. அவங்க வித்தியாசமான முக பாவனைகள் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே கவர்ந்தாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா காபி எல்லாமே ரொம்ப கூடி சீக்கிரம் இணைஞ்சிருவாரு அப்படிங்கிறது மக்களோட கருத்தாக இருந்துருந்துருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வேற ஏதாச்சும் வீடியோஸ் நான் மேக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்களும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நவீன் சண்டே சண்டே புதுசாக ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம். அன்டில் தென் டேக் கேர், பை பை, சி யூ, சியர்ஸ், ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஹாப்பி சிட்டிசன்ஸ்.